உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவு வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவு வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலன் அறியவும். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நான் முதலே சொல்லிட்டேன், இது பொது பலன், சிறப்பு பலன், உங்களுடைய ஜாதகத்தை ஒட்டி இதனுடைய பலன்கள் கொஞ்சம் கூடும் குறையும், அவ்வளோதான். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் கிரக நிலைகள், அதாவது பிளானட்டரி பொசிஷன் பார்த்தோம்னா, மேசராசியில் சூரிய பகவான், ரிஷப ராசியில் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு மேஜராக டிரான்சிட்டில் இருக்காங்க. இதோட இந்த மாதம் 3ஆம் தேதி புதன் மேஷத்துக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் இந்த மாதம் 17ஆம் தேதி அதே புதன் ரிஷபத்துக்கு போகிறாரு, சுக்கர பகவான் இந்த மாதம் 21ஆம் தேதி அவரும் ரிஷபத்துக்கு போகிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள்லாம் பார்த்து இந்த மாதம் உங்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்குற போது, உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார் மேஜராக. இப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் உங்களுக்கான ஒரு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் இந்த மாதம் செயல்படுவீங்க. எதையுமே நீங்கள் தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். அது மட்டுமல்ல, மாதத்தின் பிற்பகுதியில் புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் உங்கள் ராசியோடு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களை அறியாத ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அதனால் பேச்சை ரொம்ப அளவோடு பேசணும், யார்ட்டையும் அளந்து பேசுங்க, தேவையில்லாமல் ஹார்ஷான வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் முதல்ல சொல்லியாச்சு, ஃபைனான்சியலாக பெரிய பிரச்சனை ஒன்றும் உங்களுக்கு இல்லை. எவ்வளோ வருமானம் இருக்கோ அவ்வளோக்கு இந்த மாதம் உங்களுக்கு செலவினங்களும் இருக்குது, அதையுமே நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு மெயில் போட்டு ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, அது எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை, அதோட நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக விற்காமல் ப்ராப்பர்ட்டிஸ் எது இருந்தால் அது இந்த மாதம் கையை விட்டு போகும். ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கே அது சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட இந்த மாதம் உங்களுக்கு அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு ஒரு சிலருக்கு இருக்குது. புதிய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு நிறைய ஆடை நகைகள் ஜுவல்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டும் ஜாஸ்தி இருக்குது, அதற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஒரு சிலர் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதற்கான சுப செலவினங்கள் உண்டு. முதல்லே சொல்லிட்டேன், செலவினங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குறிப்பாக தேவையில்லாத விரயம் ஒரு நஷ்டம் இந்த மாதம் இருக்குது, அதுக்கு சுப செலவுகளாக பண்ணுங்கள். கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இடையில் உங்களுக்கு நல்லா இருக்குது. வேலையிலே ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது.
ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம கொடுத்த எஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்க கரியரில் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கவனமாக இருக்கணும். அறாமடம் நோய் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம், யூரினரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வந்துட்டு போகும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் மிடில் உங்களுக்கு அந்த லோன் வந்துடும். அது மட்டுமல்ல ஏதாவது வழக்குகள் இருந்தால் கூட அதில் நாம் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும். அதோட ஏழாம் இடத்துல கேது. ஸோ அப்படி இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் போத்தார் சைடு ரெண்டு பேருக்குமே லாபம் இருக்குது. நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவார். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, பெயர் புகழ் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரி இதிலெல்லாம் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய ஒரு காலம் இருக்குது. உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதம் உங்களை அறியாத ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி வரும். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, வராத பணங்கள் எதுவும் இருந்தால், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வரும். அல்லது உங்களுக்கு வில் மூலமாக எதுவும் பணம் வர வேண்டியது இருக்குன்னா அதுவும் இந்த மாதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார். நல்லா கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. அடிக்கடி ஆலய தரிசனம், ஆன்மீக தரிசனம் ஒரு சிலருக்கு அமையும். சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் வேண்டாம். ஒருவேளை விசா எதுவும், பாஸ்போர்ட் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் லேட்டானால் கூட இந்த மாதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது பகவான், உங்களுடைய உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சிலருக்கு செட் ஆவாங்க, அவங்களால் நன்மை உண்டு. பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பாலையும் நமக்கு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது பகவான், சகோலிக்ஸ் கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள், அதாவது நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்களால் நமக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. ஸோ அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது கான்ட்ராக்ட் கமிஷன் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னா வருமானம் நல்லாவே இருக்குது. ஒரு சிலருக்கு நான் முதலே சொல்லிட்டேன், வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருக்குது. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை அதிகமாக இன்றைக்கி வணங்கிவாங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய வழிபாடு இந்த மாதம் அதிகமாக பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னுமே நற்பலங்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.